News 7 Tamil. பொறுப்பும் பொது நலனும். உக்ரைனில் நடக்கும் உள்நாட்டு போர் காரணமாக சுமார் 2 லட்சம் பேர் உணவுக்கு வழியின்றி தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களுக்கு உதவ ஐக்கிய நாடுகள் அமைப்பு அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. கிழக்கு உக்ரைன் பகுதியில் தொடர்ந்து நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்கள் அப்பகுதி மக்களை கடுமையாக பாதித்துள்ளன. மின்ஸ்க் உடன்படிக்கையின் வாயிலாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் தாக்குதல் சம்பவங்கள் முழு அளவில் இன்னும் நின்ற பாடில்லை. வீடுகள் இடிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பல சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பலர் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ள ரயில்களில் படுத்து தூங்குகின்றனர். உணவுக்கே வழியில்லாமல் பல லட்சக்கணக்கானோர் தவிக்கின்றனர். மிகப்பெரிய உறுதியான நாடு தன் மக்களுக்கு உணவு வழங்கும் நிலையை எப்படி இழந்தது என்பதே தெரியவில்லை. இரேனாவை போல சுமார் 1,90,000 பேருக்கு உணவு வழங்கும் பணிகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத உணவுக்கு தலா 45 அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வவுச்சர்கள் வழங்கப்படுகின்றன. இதனை கொண்டு ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.